பெண்கள் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சில கடமைகளை தவறாமல் செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிக பிரமாதமாக, அதாவது உயர்ந்த நிலையில் போகும். இவங்க எப்படி இருந்தால் உயர்ந்த நிலையில் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும், நல்லா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, சம்பிரதாயங்கள் என்ன சொல்லுதுங்கிறத நம்புறோம் நம்பாமல் ஒட்டி போகிறோம் எடுத்து போட்டுடலாம். ஆனால் பெண்கள் எப்போதுமே, பெண்கள் இப்படி நான் சொன்னபடி செய்தால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெண்மைக்கே ஒரு அதிதேவதையாக, அதாவது எப்படி சொல்லுவாங்க, எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு வருவீங்க. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்கள் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சில கடமைகளை தவறாமல் செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிக பிரமாதமாக, அதாவது உயர்ந்த நிலையில் போகும். அதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தால் அது என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, சாயந்தரம் அதாவது நைட் நம்ம வீட்டில் எல்லாருமே வெளியிலலாம் போயிடுவோம் வந்துடுவோம், நைட்டு மட்டும் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. காலையில் மதியானம்லாம் ஆஃபீஸ் போயிடுவோம், ஸ்கூல் போயிடுவாங்க, நைட்டில் எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கான முயற்சி எடுங்க. அந்த நேரத்தில் செல்ஃபோனையும் எடுத்து ஓரம் வச்சுருங்க, டிவியும் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சாப்பாட்லேயும் ஒரு நல்ல கவனம் இருக்கும், ஒரு நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா குடும்ப சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பெண்களுடைய விஷயத்துக்கு போயிடலாம். அதாவது பெண்களுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பெண் அப்படிங்கிற ஒரு பிறவியே இறை பிறவி, அதாவது தெய்வீகமான ஒரு பிறவின்னு சொல்லுவோம். வழக்கத்தில் கூட ஒரு வார்த்தை உண்டு, அதாவது கடவுளை வேண்டி போகிறதுக்கிறது பையன், ஒரு பையன் வேணும்னா கடவுளை வேண்டி பிறப்பானான், கடவுளை வேணும்னா அந்த அப்படி ஒரு நம்ம வீட்டில் ஒரு வாரிசு பிறக்கும். ஆனால் பெண்கள் எப்படின்னா கடவுளே வந்து பிறந்ததாக சொல்கிறாங்க, கடவுளே நேராக பிறந்துட்டு அது பெண்ணாம், வேண்டி பிறப்பது தான் ஆண்கள் அப்படின்னு பாருங்கள். அது எப்படி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அப்போது பெண்களெல்லாம் தெய்வங்களுக்கு சமமானவர்கள். சரி, அவங்க எப்படி இருந்தால் உயர்ந்த நிலையில் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும், நல்லா படிக்கணுன்றது ஒரு முக்கியம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவர்களுடைய வழக்கத்தில் இப்படி இருந்தால் அவர்கள் வந்து உயர்ந்த நிலைமைக்கு போவாங்க அப்படின்னு சம்பிரதாயம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குது. சரி, என்னென்னு பார்ப்போம், ஒரு ரெண்டு மூணு பார்ப்போம். முதல் விஷயம், பெண்கள் கண்டிப்பாக காலையில் சூரியன் பலம் பெறுவதற்கு முன், அதாவது பலம் பெறுற நேரத்தில்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 9:30 மணி, சூரியன் 6 மணி 6:30 வந்துடும், அது பலம் நல்ல ஸ்பீடு வர்றதுக்கு, அந்த சூடு வெளியில் வர்றதுக்கான டைமு ஒரு 9:00 அப்படியே கொஞ்சம் சூடு வர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த பலம் பெறுவதற்கு முன்னாடி குளிக்கணும். உதாரணத்துக்கு தான் ஒரு 9 மணிக்குள்ளேயே குளிச்சுடணும், 9 மணியை தாண்டக்கூடாது, மிஞ்சி போனால் 10 மணி, அதிகபட்சம் 10 மணிக்குள்ளே பெண்கள் தேக சுத்தி செய்யணும். தேகம்னா உடம்பை சுத்தம் பண்ணிடணும், குளிச்சுடணும். இது ரொம்ப முக்கியமாக கொடுக்கப்படுது, அவங்களுடைய உயர்வுக்கு முக்கிய வழிவகுக்கிறது இதுதான். மாதவிலக்கு காலமாக இருப்பின் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா நம்ம 6 மணிக்கு முன்னாடி குளிக்கணுன்றாங்க, இப்போ அது முடியறதில்லை எல்லாம் உத்தியோகத்துக்கு போகிறதுனால, அட்லீஸ்ட் ஒரு 7:00 நம்ம குளிக்கணும். வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க பெண்கள் அப்படின்னா, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இதை தெரிச்சு அதை பெருக்கி அப்புறம் எல்லாத்தையும் முடிக்க ஒரு 11 மணி ஆயிடம்புல இருக்குது. அதுக்கப்புறம் என்னத்தை குளிக்கிறது, ஒரே வழியாக சாயந்தரம் குளிச்சுருவோம் அப்படின்னு மத்தியான வேலை சாயந்தரம் வேலையவும் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட சாயந்தரம் 5 மணி 6 மணி 7 மணிக்கு தான் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு அப்படியே படுத்துறது, இதனால் தரித்திர காலம் வரும், அவங்களுடைய உயர்வை தடுக்கும் அப்படிங்கிற. தேக சுத்தி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஆண்களுக்கு அதை சொல்லலை, பெண்களுக்கு தேக சுத்தி முக்கியம்ன்னும்போது காலைல குளிச்சிடணும். மாதவிலக்கு காலமாக இருப்பேன் அந்த 6 மணிக்கு முன்னாடி குளிக்கணும், முடியலன்னா 7-8 மணிக்கு குளிச்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. அடுத்தது, பெண்கள் பொய் பேசுதல் கூடாது அப்படின்றாங்க. சும்மா பேசினா அப்படிங்கிறது வேற, பொய் பேசுறதுங்கிறது வேற, விளையாட்டாக பேசுகிற விஷயங்கள் வேற. நான் விளையாட்டாக கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன், வேறு வழியில் ஜாலியாக பேசுறது வேறு. ஆனால் ஒரு பொய்யை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடாது, அது அவர்களுக்கு உகந்ததல்ல. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு அது உகந்தது கிடையாது. நீங்கள் உங்கள் கிரேடே வேறு, நீங்கள் பெரிய லெவல், எப்படி சொல்லுவாங்க, நீங்களாம் ஒரு பெரிய விஷயம், உங்களுக்கு இது தகுமா, இந்த பொய் பேசுறது தகுமா அப்படின்னு சொல்லப்படுறது பாருங்கள். அந்த உயர்ந்த இடத்துல நம்ம ஆம்பளை வைக்கலை, மறிச்சா தானே நமக்கு எங்கே மரியாதை இருக்குது. அப்போ பெண்கள் அப்படி ஒரு உயர்ந்த நிலையில் பார்க்கும்போது அவர்களுக்கு பொய் அழகல்ல, விளையாட்டாக பேசுகிற விஷயம் வேறு, பொய் அழகு பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க பாருங்கள். இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்தது, அவர்களுடைய ஆடையை பற்றி அதான் துணியை பற்றி சொல்கிறாங்க. இறைவனால் வழங்கப்பட்ட, அதாவது கடவுள் ஒவ்வொருத்தருடைய நிலைக்கு தகுந்த மாதிரி ஆடைகளை கொடுத்துருப்பார், கண்டிப்பாக அவங்க வசதி தகுந்த மாதிரி ஆடைகள் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும், கொஞ்சம் வசதினா அது அந்த வந்து அந்தந்த வசதிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஆடைகளை சராசரியாகவே பயன்படுத்தணும்.
வீட்டில் தானே இருக்கிறோம்னு கிழிஞ்சதை போட்டுருக்குது, வீட்டில் தானே இருக்குன்றது அழுக்க போட்டுருக்குது, வீட்டில் தானே இருக்கிறோங்கிறதுக்கு நஞ்சி பிஞ்சு போனதை போட்டுருக்குது. நல்ல ட்ரெஸ்லாம் இருக்கும், கடவுள் கொடுத்துருப்பார். அது மாதிரி நல்ல உடைகளை போட்டுக்கணும். அது நான் நைட்டியை வந்து நிறைய வீடியோவில் எதிர்த்து சொல்லியிருக்கேன், நைட்டியை பயன்படுத்தாதீங்கன்னு. ஒருவேளை நீங்கள் நைட்டி தான் பயன்படுத்துகிறீங்கன்னா ரொம்ப கந்தளம் கோலமாக, ஆனால் கடவுள் வசதி கொடுத்துருப்பாரு, இதை கந்தளம் கோலமாக வீட்டில் இருக்கிறதுக்கு என்னப்பா அப்படின்னு வாங்க பாருங்கள். அது மிக சரியான விஷயங்கள் இல்லை. வீட்டில் தான் இருக்கிறோன்றதுக்காக நம்ம துணி போடாமல் இருக்கிறோமா, அதை போட்டுக்கிறோம்ல. அப்போது அதில் நல்லதாக போட்டுக்கணும். ஏன்னா பெண்கள் என்றைக்கும் அழகானவர்களாகவும் அம்சமானவர்களாகவும் காட்சி, அதாவது எப்படி சொல்கிறது, அனுகிரகத்தை கொடுக்குறவங்களாகவும் இருக்கணும். எந்த நேரத்தில் பார்த்தாலும் அவங்க நல்லா தெரியணும், ஒரு ஒரு மங்களகரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது தெரியணும். அப்போ அந்த உடையை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. இந்த மூன்று விஷயங்கள் இது. அடுத்ததாக கேசம், அதாவது முடி, முடியை பற்றி கொடுக்குறாங்க. அந்த முடியை வந்து தலைவிரி கோலம் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. தலைவிரி கோலமாகவே சுத்தக்கூடாது, அது அவங்களுக்கு மேன்மையை கொடுக்காது. ரெண்டாவது கொண்டை போட்டு உச்சிக்கு, அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொண்டை எடுத்து வந்து உச்சியில் வச்சுக்குவாங்க. அது யாருன்னா பெண் சன்னியாசிகள், பெண் பண்டாரங்கள், இப்படி தீட்சை வாங்கினவங்க தான் கொண்டையை வந்து இப்படி மேலே போடணும். அதாவது பற்றற்றவர் அப்படின்னு சொல்கிறதுக்காக அது அப்படி வரும். அது முனிவர்கள்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி. அதாவது வீட்டில் பெண்களும் அப்படி போடுறாங்க, இப்படி தூக்கினது இப்படி போட்டுன்னு சும்மா அப்படி முடிச்சுக்குவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அவங்க முடியை பின்னிருக்கணும், இல்லை முடியை கட்டியிருக்கணும், இல்லை கொண்டை போனால் பின்னாடி போட்டிருக்கணும், மேலே தூக்கி போடக்கூடாது, தரித்திரத்தை வழங்கும் அப்படின்றாங்க. அவங்களுடைய முடியை சுத்தமாக பராமரிச்சுக்கணும். இந்த ஈறு பேனு பொடுகள்லாம் இருக்கக்கூடாது. அதை எந்த அளவுக்கு கவனம் எடுத்து செயல்படுறாங்களோ கடாட்சம் மிகுந்தும், லட்சுமி கடாட்சம் மிகுறும்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்களுடைய அந்த கடமைகள், இது இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் கடமைகள். இதுக்கு அடுத்ததாக அடுத்த கடமைகள் கொடுக்குறாங்க. அவர்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கும். அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதோ, அல்லது கணவன் மனைவியை கணவனை பார்த்துக்கிறதோ, குழந்தைகளை பார்த்துக்கிறதோ, அல்லது வயசு பொண்ணாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு படிப்பு இருக்கும், ஒரு உத்தியோகம் இருக்கும், அதில் கரெக்டாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் தவறும் பெண்களுக்கு சுபிட்சம் கிடையாதுன்றாங்க. சுபிட்சம் வேணும். நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, சம்பிரதாயங்கள் என்ன சொல்லுதுங்கிறத நம்புகிறோம் நம்பாமல் வட்டி போகிறேன் எடுத்து போட்டுடலாம். ஆனால் பெண்கள் எப்பவுமே உயர்ந்தவர்கள். பெண் பிறவிங்கிறது சில பேர் சொல்லுவாங்க பெண்ணாக பிறந்துட்டு நான் படுற கஷ்டம்னுவாங்க. என்ன தான் கஷ்டன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு மரியாதைக்குரிய ஒரு பிறவி எதுனா பெண் பிறவி தான், தெய்வீகமான பிறவி. லட்சுமி கடாட்சம் மாதிரி இருக்கிறா எங்கள் வீட்டு பொண்ணுன்னு சொன்னானே தவிர, எங்கள் வீட்டு பையன் லட்சுமி கடாட்சம் அழகாகிறானா எங்கேயாவது சொல்கிறாங்களா பாருங்கள். எதையும் குறிப்பிட்டு ஆண்களை கொண்டு வரதே இல்லை, எல்லா வகையிலையும் குறிப்பிடுறது பெண்களை தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அவங்க மகராசி அப்படின்லாம் சொல்லப்படுற வார்த்தையிலெல்லாம் பெண்களை அதிகமாக குறிக்குது. அப்போ அவங்க இறைவனுக்கு ஈடானவர்களை, நீங்கள் எந்த நேரமும் உங்களை சுத்தமாகவும் அழகாகவும் தனித்துவமாகவும் அப்படி கொண்டு வாங்க. அப்படி இருந்தால் அது சிறப்பு மிக்கதாக இருக்கும். பெண்கள் இப்படி நான் சொன்னபடி செய்தால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெண்மைக்கே ஒரு அதிதேவதையாக, அதாவது எப்படி சொல்லுவாங்க, எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001217, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.